இறுதிகட்ட பிரச்சாரத்தில் இருக்குங்க. மிகப்பெரிய தொகுதியில் ஒன்றான சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, உள்ளடக்கிய தொகுதி உங்கள் தொகுதி. எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் வந்து முடிச்சிட்டிங்களா? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. எப்படி உங்களுடைய பிரச்சார பயணத்திட்டத்தை வகுத்துருக்கீங்க? இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்திலும் உற்சாக வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த அதிமுக அரசுக்கு ஒரு விடை கொடுக்கின்ற விதத்தில் 2026 அது சட்டமன்ற தேர்தல் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னோட்டமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலே இந்த ஆட்சிக்கு ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று மக்கள் பொறுத்தவரையில் முடிவு செய்து விட்டார்கள். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் உற்சாக வரவேற்பு இருக்குது. தொகுதி முழுக்க நாங்கள் எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து போயிட்டோம். இன்றைக்கு வந்து பொறுத்தவரையில் இறுதிக்கட்ட பிரச்சாரமாக இன்றைக்கு, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதியிலே பிரச்சாரம், அந்தளவுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இன்னைக்கு காலையிலேருந்து உணவே இல்லாமல் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்களே உங்கள் கட்சிகள். ஆமாங்க, ஏன்னா கண்டினியூஸ், ஏன்னா எல்லா இடத்துலையும் வரவேற்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க வரணும்னு சொல்லிட்டு, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ண முடியாது. அதனால் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலை இது வந்து இயற்கையாகவே சகஜமான ஒன்று தான். நம்ம காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம், சாப்பிடல, கடலுக்கு தோலை யாரும் சாப்பிடல. நம்மளுடைய இலக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். அந்த வகையில் சூறாவளி சுற்றுப்பயணமாக நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கோம். தென்சென்னைக்கான தேர்தல் அறிக்கையை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெளியிட்டிருக்கார். பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக வந்து குடிநீர், சென்னையினுடைய குடிநீர் தேவைக்காக கோதாவரி ஆற்றிலிருந்து குடிநீரை சென்னைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறேன், எத்தனையோ தடவை பாராளுமன்றத்தில் 2014 2019 வரைக்கும் தொடர்ந்து இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் ஸ்டேட்டுக்குள்ளே, அதுவும் இந்தியாவுக்குள்ளே எத்தனையோ தடவை வலியுறுத்தி ஒரு செவிசேக்காத ஒரு மத்திய அரசாங்கமாக இந்த மத்திய அரசாங்கம் இருக்குது. அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. அக்காவை பொறுத்தவரில் நான் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை, 150 MLD டீசாலினேஷன் பிளான், கடல்நீர் குடிநீர் திட்டம், சென்னைக்கு வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராகும் போது மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நிதியை பெற்று அடிக்கல் நாட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாடு திறந்து வச்சிருக்கேன் நான். அத்தவிர 400 MLD டீசாலினேஷன் பிளான் கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபா மதிப்பீட்டில் பேரூர் அமைப்பதற்கு முதல் டிரான்ச்சா 1800 கோடி ரூபா மதிப்பீட்டில் அந்த நிதியை பெற்று அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஒரு இளமையது நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைநோக்கு பார்வையுடன் இனிவரும் காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து, அப்போ ஏன்னா பெருக்கம் ஏற்படும், மக்கள் தொகை பெருகருமா, அதெல்லாம் கணக்கில் கொண்டு இங்கே பூர்த்தி செய்கின்ற வகையில் நான் கடலில் கூடிய ஆக்க திட்டம் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் மத்திய அரசாங்கம் பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் மாநில நலன் சார்ந்து இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்லேருந்து எந்த விதத்திலும் அவர்கள் பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க.